அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் இன்டர்ன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான் எதுக்காக ப்ரெஸ் பண்றோம்னா, நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும், மிஸ் பண்ணாம பார்க்கலாம். எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்கும். அவ்வளவு வேலைகள்லயுமே என்னோட வீடியோவை நேரம் ஒதுக்கி பாக்குறதுக்கு நன்றி. ஆடி மாதத்திலயும் சரி, புரட்டாசி மாதத்திலயும் சரி, அம்மனுக்குன்னு நம்ம பல வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அம்மனை வழிபடக்கூடிய பூஜைகள்ல முக்கியமான பூஜையா நம்ம வரலட்சுமி பூஜையை சொல்றோம். வரலட்சுமி நோன்போட வரலாறு என்ன, அதோட சிறப்புகள் என்ன, யார் யாரெல்லாம் வீட்டுல கலசம் அமைக்கலாம், கலசம் அமைக்கும் போது நம்ம எப்படி கலசம் அமைக்கணும், வரலட்சுமி நோன்புக்கு கலசம் அமைச்சு பூஜை பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை, வரலட்சுமி நோன்புக்குன்னு நம்ம என்னென்ன நெய்வேத்தியங்கள் செய்யணும், வரலட்சுமி பூஜை நம்ம வீட்லயே செய்யறதுக்கான நேரம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம். அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நாங்க ஏற்கனவே வரலட்சுமி பூஜைக்கு எளிய முறையில செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள் வீடியோவை போட்டிருக்கோம். நெய்வேத்தியங்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. முதல்ல வரலட்சுமி பூஜையோட உண்மையான வரலாறு என்னன்னு பாத்திரலாம். ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட போய், இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களும் சகல சௌபாகியங்களோடையும் செல்வ செழிப்போடையும் இருக்கணும், அதுக்காக ஒரு வழிபாடு ஒரு விரதம் சொல்லுங்கிறேன்னு கேட்டிருக்காங்க. அந்த சமயத்துல சிவபெருமான் பார்வதி கிட்ட ஒரு கதையை சொல்றாங்க, அதுதான் சார்மதி கதை. சார்மதி யாரு அப்படின்றத பார்க்கலாம். மகத நாட்டுல குஞ்சனாபுரம்ன்ற ஊர்ல சார்மதின்ற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தன்னோட கணவருக்கு பாதங்கள் எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டு பூவால பூஜை பண்ணிருக்காங்க. ஒரு கடவுளுக்கு எப்படி பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி தன்னோட கணவனை கடவுளா நினைச்சு பூஜை பண்ணிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம தன்னோட மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மரியாதையோட என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அவ்வளவு செஞ்சிருக்காங்க. தினமும் சாருமதியோட செயல்களை பார்த்துட்டே இருந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஒரு நாள் சாருமதி நைட்டு தூங்கும் போது கனவுல மகாலட்சுமி தோன்றி, இந்த வரலட்சுமி விரதத்தை பத்தியும் விரதத்தை கடைபிடிக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், எப்படிலாம் வழிபாடு பண்ணணும், இதோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காங்க. சாருமதி கனவுலயே மகாலட்சுமி காலை தொட்டு வணங்கிட்டு மகாலட்சுமிய சுத்தி வந்திருக்காங்க. அவங்க எந்திரிச்சோனேதான் தெரியுது அது கனவுன்னு. மகாலட்சுமி சாருமதியோட கனவுல எந்த நாள்ல வரலட்சுமி நோன்பு இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஆவணி மாதம் வர்ஷ பருவத்திற்கு முன்னாடி வரக்கூடிய சுக்கிர வாரத்துல இந்த வரலட்சுமி நோன்பு இருக்கணும்னு மகாலட்சுமி சாருமதியோட கனவுல சொல்லியிருக்காங்க. சுக்கிர வாரம்னா வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வருஷமுமே வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் வரும். இந்த நாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சாருமதி மகாலட்சுமி கனவுல வந்து சொன்னது மாதிரியே வரலட்சுமி நோன்பு விரதத்தை கடைபிடிச்சு சகல சௌபாகியங்களும் செல்வ செழிப்பும் பெற்று பெரிய ஆளாகிட்டாங்களாம். அதே மாதிரி மகத நாட்டுல உள்ள எல்லா மக்களும் சுமங்கலி பெண்களும் இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிச்சு நாடே செல்வ செழிப்பா ஆயிடுச்சுன்னு புராணங்கள் சொல்றாங்க. திருமணமாகாத கன்னி பெண்கள் மற்றும் திருமணமான சுமங்கலி பெண்கள் இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிச்சாங்கன்னா, நீ கேட்ட மாதிரி எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் பெறலாம்னு பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் இந்த கதையை சொல்லி முடிச்சிட்டாரு. இதுதான் வரலட்சுமி நோன்போட உண்மையான வரலாறு. வரலட்சுமி நோன்புக்குரிய வரலாறு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வரலட்சுமி நோன்பு வீட்டிலேயே கடைபிடிக்கிறதுக்கும் சரி, கலசம் வைக்கிறதுக்கும் சரி, பூஜைக்கும் சரி என்னென்ன பொருட்கள் வாங்கணும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பலகை அல்லது நுனி வாழையில எடுத்துக்கோங்க. அடுத்ததா கலசத்துக்கு அடியில பரப்புறதுக்கு நெல் அல்லது பச்சரிசி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததா கலசம் அமைக்க பித்தளை அல்லது தாமிர செம்பு, பெள்ளி செம்பு, தங்க செம்பு, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி செம்பு எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் செம்பு கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது. கலசம் ரெடி பண்ணுற செம்புக்குள்ளே வைக்கிறதுக்கும் பச்சரிசி சேர்த்தே வாங்கிக்கோங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 ஜாதிக்காய், கொஞ்சம் சில்லறை காசுகள். கலசத்துக்குள்ள சின்ன பொருட்களாக இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் போடலாம். தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் உங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சில்லறை காசுகளோட நீங்க விட்டுறலாம்.
அடுத்ததா ஐந்து மாவிளைகள் இருக்குறது மாதிரி ஒரு கொத்தா பறிச்சு வச்சுக்கோங்க. கலசம் மேல வைக்கிறதுக்கு ஒரு தேங்காய், கலசத்துக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழமும் நம்ம போடணும். இந்த வருஷம் அதாவது 2023ல வரலட்சுமி விரதம் என்னைக்கு வருதுங்கிறத பார்த்துடலாம். 25/8/2023 தமிழ் தேதிக்கு ஆவணி 8 வெள்ளிக்கிழமை என்னைக்கு வருது. நோன்புக்கு வீட்டிலேயே எப்படியெல்லாம் பூஜை செய்யணும், எப்படி கலசம் அமைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு எந்த ஒரு பூஜை உங்க வீட்டில் செய்யறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விரதம் கடைபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, என்னோட எல்லா பதிவுகளையுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் சொல்றேன், நம்ம விசேஷ நாளைக்கு முதல் நாளே நம்ம வீட்டை எல்லாமே சுத்தப்படுத்தி பூஜை பொருட்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி வைக்கணும். அந்த விசேஷ நாள் அன்னைக்கு போய் நம்ம வீடை அலசிக்கிட்டோ பூஜை பொருட்களை சுத்தம் பண்ணிட்டோ ஒட்டடை அடிச்சுக்கிட்டோ இருக்கக்கூடாது. வரலட்சுமி நோன்புக்குன்னு நம்ம கலசம் அமைக்கும் போது ஈசானிய மூலைன்னு சொல்லப்படுற வடகிழக்கு மூலையில அமைச்சா ரொம்ப விசேஷமா இருக்கும். இல்லைங்க, எங்களால அங்கெல்லாம் அமைக்க முடியாது, நாங்க பூஜை ரூம்லதான் செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க பூஜை அறையில தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா முக்கியமா கலசம் கிழக்கு முகமா பார்த்த மாதிரிதான் நம்ம வைக்கணும். கலசம் அமைக்கிறதுக்காக ஒரு வெள்ளி செம்போ, பித்தளை செம்போ, அல்ல தங்க செம்போ, உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செம்பு நீங்க எடுத்துக்கோங்க. கட்டாயமா எந்த ஒரு பூஜைக்குமே எவர் சில்வர் பொருட்கள் நம்ம பயன்படுத்தவே கூடாது. எவர் சில்வர் பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த பயனுமே கிடையாது. நீங்க எடுத்திருக்கக்கூடிய பித்தளை செம்போ, வெள்ளி செம்போ, தங்க செம்போ அதை நல்லா சுத்தப்படுத்தி கழுவி காய வச்சு ரெடியா வச்சுக்கோங்க. கலசம் அமைக்கிறதுக்குரிய முதல் ஸ்டெப்பா உங்க வீட்டுல பூஜை செய்யறதுக்குன்னு பலகை தனியா வச்சிருந்தீங்கன்னா அந்த பலகைய நல்லா கழுவி காய வச்சுட்டு மேல கோலம் போடணும். பலகை இல்லாதவங்க தரையில கோலம் போட்டுட்டு ஒரு பெரிய நுனி வாழை இலையா வாங்கி விரிச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பா இலை மேல நீங்க நெல் பரப்பணும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு செம்பு ரெடியா வச்சிருக்கோம் பாத்தீங்களா கலசத்துக்குன்னு, அதை எடுத்து அந்த செம்புக்குள்ள கொஞ்சம் பச்சரிசி, ரெண்டு ஏலக்காய், கிராம்பு, சாதிக்காய், கொஞ்சம் சில்லறை காசுகள், ஒரு எலுமிச்சம்பழம், உங்ககிட்ட தங்கம் வெள்ளி நகைகள் இருந்ததுன்னா சின்ன சின்ன பொருட்கள், தோடு, மோதிரம் இது மாதிரி வச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் நல்லா கழுவி காய வச்சுட்டு நீங்க அந்த செம்புக்குள்ள போடணும். எதுக்காக நகைய கழுவி காய வச்சுட்டு போட சொல்றேன்னா, நம்ம ஏற்கனவே அரிசி எல்லாமே போட்டிருக்கோம், ஈரத்தோட போடும்போது என்ன ஆகும், அரிசி கெட்டு போயிடும். தங்கம் வெள்ளி நகைகள் நம்ம போட்டிருப்போம், போட்டிருந்ததை நம்ம அப்படியே பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதுக்காக தான் கழுவிட்டு பயன்படுத்த சொல்றேன். இந்த எல்லா பொருட்களையும் செம்புக்குள்ள போட்டுட்டு செம்போட மேல் பகுதியில ஒரு 5 இலைகள், நல்ல இலைகளா இருக்கிற மாதிரி மாவிலைய ஒரு கொத்தா பறிச்சு அந்த செம்போட மேல் பகுதியில வைக்கணும். அந்த மாவிலையோட மேல் பகுதியில ஒரு நல்ல தேங்காயா, புது தேங்காயா கடையில போய் வாங்கிட்டு வாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய தேங்காயை எந்த ஒரு பூஜைக்குமே பயன்படுத்தாதீங்க. ஏன்னா எப்ப வாங்கணும்னு தெரியாது, என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியாது, அதனால பூஜை பண்ணும் போது நீங்க புதுசாவே வாங்கிக்கிறது தான் நல்லது. நல்ல தேங்காயா வாங்கி கழுவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுதான் அந்த மாவிலைக்கு மேல நம்ம வைக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா, நம்ம கிட்ட லட்சுமியோட முகம் இருந்ததுன்னா அதை நீங்க தேங்காயோட முன்பகுதியில கட்டிக்கலாம். இல்லங்க, எங்க கிட்ட லட்சுமி முகம் எல்லாம் இல்ல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறீங்களா. நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு மஞ்சளை பிள்ளையார் பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்து நம்ம கலந்து வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு தேங்காயோட முன் பகுதியில உருவும் கண்ணும் இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும். லட்சுமி நோன்புக்கு முன்னாடியே ஒரு புது பட்டு துணி வாங்கி உங்களுக்கு தைக்க தெரிஞ்சதுன்னா சின்னதா அந்த கலசத்துக்கு கட்டுற மாதிரி பாவாடையா தச்சு வச்சுக்கோங்க. இல்லங்க, எங்களுக்கு தைக்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு புது துணி வாங்கி நீங்க வெளியில கொடுத்தாவது தச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம தச்சு வச்சிருக்கிற பாவாடைய இந்த கலசத்துக்கு நம்ம கட்டணும். தங்க நகைகள், வெள்ளி நகைகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கலசத்துக்கு நீங்க போடுங்க. அடுத்ததா ஒரு முளம் அளவுக்கு 9 நூல் வெள்ளை நூல் எடுத்துக்கோங்க. அதை மஞ்சள்ல தோய்ச்சு 9 நூல் நம்ம அந்த கலசத்து மேல வைக்கணும். அதுதான் வரலட்சுமி நோன்பு கயிறு. இதுக்காக கலசத்து மேல மஞ்சள்ல தோய்ச்சு 9 கயிறு வைக்கிறோம்னா அஷ்டலட்சுமிகள் 8 பேர்ல அடுத்ததா வரக்கூடிய 9வது லட்சுமி வரலட்சுமி. இந்த 9 லட்சுமிகளையும் நம்ம வீட்டிற்கு வரவேற்கும் விதமா தான் நம்ம 9 நூல்கள் நம்ம வைக்கிறோம். கலசத்துக்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பூஜைக்கு தட்டுல என்னென்ன பொருட்கள் வைக்கலான்றத பாக்கலாம்.
ஒவ்வொரு தட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல முதல் தட்டுல வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், பூ இதெல்லாம் வைக்கணும். மற்றொரு தட்டுல காதோள கருகமணி. காதோள கருகமணி எங்க கிடைக்கும்னா பூஜை பொருட்கள் மற்றும் நாட்டு மருந்துகள் விற்கக்கூடிய கடைகள்ல கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். காதோள கருகமணி சீப்பு, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயறு, குங்குமம், முகம் பார்க்கும் கண்ணாடி, கண்ணாடி வளையல் இதெல்லாம் வாங்கி வைக்கணும். மற்றொரு தட்டுல கருப்பு திராட்சை தவிர மற்ற பழங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி நீங்க வைக்கலாம். மற்றொரு தட்டுல அஞ்சு ப்ளவுஸ் பிட், கருப்பு கலர் இல்லாத ப்ளவுஸ் பிட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அஞ்சு ப்ளவுஸ் பிட் எதுக்காகனா நம்ம அஞ்சு சுமங்கலி பெண்களுக்கு நம்ம தானம் கொடுக்கணும். ப்ளவுஸ் பிட்டை மட்டும் தனியா கொடுக்க கூடாது, அதோட சேர்த்து வெற்றிலை பாக்கு, பூ, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, குங்குமம் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறதா முறை. இல்லங்க, எங்களுக்கு சேலை எடுத்து கொடுக்கற அளவுக்கு வசதியை கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க கருப்பு கலர் இல்லாத அஞ்சு சேலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேலை கொடுக்கும் போதும் வெறும் சேலையை மட்டும் கொடுக்க கூடாது, சேலையோட சேர்த்து கருப்பு கலர் இல்லாத ப்ளவுஸ் பிட்டு, வெற்றிலை பாக்கு, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, குங்குமம், பூ இதெல்லாம் வச்சுதான் கொடுக்கணும். உங்களால பூஜை அறையிலேயே மண்டபம் அமைக்க தெரிஞ்சதுன்னா மண்டபம் அமைச்சு அதுக்குள்ள கலசத்தை வச்சு வழிபடலாம். இல்லங்க, எங்களுக்கு மண்டபம்லாம் அமைக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மண்டபம் இல்லாம வெறும் கலசம், இந்த தட்டுகள், டோஸ் விட்டு இதை வச்சே நீங்க பூஜை செய்யலாம். இப்போ நம்ம வீட்டுல கலசம் வச்சு வரலட்சுமிய வரவழைச்சாச்சு. இப்போ எப்படி சாமி கும்பிடலாம் அப்படின்றத பாக்கலாம். எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் சரி, முதல்ல முழு முதற் கடவுளான விநாயகரை வேண்டிக்கணும். விநாயகரை எப்படி வேண்டிக்கணும்னா, ஒரு வெற்றிலைய நல்லா கழுவிட்டு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சு, விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல் வச்சு, விநாயகருக்குன்னு மஞ்சள், குங்குமம், உதிரிப்பூ இதெல்லாம் வைக்கணும். வச்சுட்டு விநாயகர்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும்னா, நாங்க வரலட்சுமி நோன்பு இருக்க போறோம், இதுக்கு எந்த வித தடங்களும் இல்லாம நல்லபடியா நாங்க பூஜை செஞ்சு முடிக்கணும்னு முழு முதற் கடவுளான விநாயகரை வேண்டிக்கணும். அடுத்ததான் நம்மளோட குலதெய்வத்தை வேண்டிக்கணும். ஒரு பித்தளை செம்போ, வெள்ளி செம்போ, தங்க செம்போ எடுத்துக்கிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு செம்பு நிறைய நீர் நிரப்பணும். அந்த நிறசம்பு தண்ணியில கொஞ்சம் உதிரி பூக்கள் போட்டு செம்புக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இதான் நம்ம குலதெய்வமா நினைச்சுக்கணும். குலதெய்வத்துக்கிட்ட நாங்க வரலட்சுமி நோன்பு இருக்க போறோம், எங்களுக்கு எந்த வித தடங்களும் இல்லாம நீ தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறதுக்கு முன்னாடியே நம்ம கலசத்தோட ரெண்டு புறமுமே குத்து விளக்குல நல்லெண்ணெய் ஊட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வைக்கணும். ஒரு குத்து விளக்குல கண்டிப்பா அஞ்சு முகங்கள் இருக்கும், அஞ்சு முகங்கள் ரெண்டு குத்து விளக்குமே சேர்த்து 10 முகங்கள் நம்ம ஏத்துவோம். வரலட்சுமி பூஜைக்குரிய எல்லா ஏற்பாடுகளையுமே நம்ம பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யணும்னா, கொஞ்சம் உதிரி பூக்கள் வாங்கி வச்சுக்கணும். உதிரி பூக்களை கொஞ்சம் கொஞ்சமா வலது கையில எடுத்து கலசத்தோட மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி இப்படி 3 தடவை செய்யறதான் 1 தடவையா கணக்குல எடுத்துக்கணும். இப்படி 108 தடவை நம்ம கலசத்துக்கு பூ அர்ச்சனை பண்ணணும். 108 தடவை நம்ம பூவால அர்ச்சனை செய்யும் போது இந்த ஸ்லோகத்தை உச்சரிச்சுக்கிட்டே தான் செய்யணும். அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். பத்மாசனே பத்மகரே சர்வலோகை பூஜித்தே நாராய பிரியே தேவி சுப்ரிதாப்ல சர்வதா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வரலட்சுமி நோன்பு இருந்து பூஜை செய்யும் போது நீங்களும் பட்டுப்புடவை கட்டி, நகைகள் அணிந்து, நெற்றியில குங்குமம் வச்சு, தலையில ரெண்டு கண்ணியாச்சும் பூ வச்சு, கைகள் நிறைய வளையல் போட்டு, லட்சுமி கடாட்சத்தோட தான் நம்ம இந்த பூஜையை செய்யணும். இந்த மந்திரத்தை 108 தடவை உச்சரிச்சுக்கிட்டே தான் நீங்க கலசத்துக்கு பூ அர்ச்சனை செய்யணும். பூவால அர்ச்சனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேண்டுதல் எல்லாமே வேண்டிக்கிட்டு தீபாராதனை காட்டி நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம். இப்ப வரலட்சுமி நோன்புக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் வைக்கலாம்ன்றத பாக்கலாம். சர்க்கரை பொங்கல், பாயாசம், வடை, கற்கண்டு, தேன், பால், அப்பம், வடை, கொழுக்கட்டை, என்ன உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அத்தனையும் நீங்க செஞ்சு வரலட்சுமிய வழிபடலாம். இப்போ இந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு பூஜை செய்யறதுக்குரிய சிறப்பான நேரத்தை பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த வேளையில வழிபாடு செஞ்சோன்னா எந்த வித நல்ல நேரமுமே நம்ம பார்க்க தேவையில்லை, அதிக விசேஷமா அமையும்.
இல்லைங்க, எங்களால் அதிகாலையிலலாம் எந்திரிச்சு பூஜைகள் செய்ய முடியாது. காலையில் ஒரு நல்ல நேரமாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு காலையில் 9:15 முதல் 10:15 வரை நீங்கள் பூஜைகள் செஞ்சுக்கலாம். அன்னைக்கு மதியமும் நல்ல நேரம் இருக்குது, ஆனால் மதிய நேரத்தில் பூஜைகள் செஞ்சால் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. மாலை நேரத்தில் பூஜைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க 4:45 5:46 வரை நீங்கள் பூஜைகள் செஞ்சுக்கலாம். இந்த எல்லா நேரமுமே எங்களுக்கு ஒத்து வராதுங்க, 6 மேலே தான் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க மாலை நேரத்தில் 6:30 7:29 நீங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம். கண்டிப்பா வரலட்சுமி பூஜை ராகு காலத்துல நம்ம செய்யவே கூடாது. நம்ம பிரம்ம முகூர்த்த வேளையில வரலட்சுமி பூஜை செஞ்சோம்னா நம்ம எந்த விதமான நல்ல நேரமே பார்க்க தேவையில்லை, வரலட்சுமியோட அருள் நமக்கு சீக்கிரமே கிடைக்கும். யாரெல்லாம் இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கலான்றத பாக்கலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வீட்டுல நாங்க கலசமே வச்சது இல்ல, இப்பதான் முதல் தடவை வைக்க போறோம், எங்களுக்கு வைக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எங்க குலதெய்வத்துக்கு ஒத்துக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேரு சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. சுமங்கலி பெண்கள், திருமணமாகாத பெண்கள் எல்லாரு வீட்லயுமே நீங்க கலசம் வச்சு வழிபடலாம். இவங்கதான் வைக்கணும், இவங்கதான் வைக்க கூடாதுன்றது இல்ல, கட்டாயம் இந்த வரலட்சுமி நோன்ப சுமங்கலி பெண்களும் திருமணமாகாத கன்னி பெண்களும் தான் இருக்கணும். இந்த வரலட்சுமி நோன்ப வரலட்சுமி பூஜைய உங்க கணவரோட சேர்ந்து செஞ்சீங்கன்னா அதிக சிறப்பா அமையும். தீபாராதனை எல்லாம் காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கலசத்து மேல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, 9 நோன்பு கயிறு, அதை ஒன்னன்னா எடுத்து நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே கட்டிக்கணும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே உங்க வலதுகையில கட்டிக்கலாம். இல்லங்க, எங்க வீட்டுல 9 இல்ல, 4 தான் இருக்கும், 5 தான் இருக்கும், கயிறு வந்து 5 கட்டிக்கிட்டோங்க, மீதி இருக்கிற கயிறை என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறீங்களா, மீதி உள்ள கயிறு அப்படியே கலசத்து மேலேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வச்ச கலசத்தை என்னைக்கு எப்ப பிரிக்கலான்றத பாக்கலாம். ஒரு சில பேரு வரலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை வருதுன்னா அதுக்கு முத நாளே வீடை எல்லாமே சுத்தம் பண்ணி வியாழக்கிழமையே கலசம் வச்சிருவாங்க. வியாழக்கிழமை கலசம் வச்சவங்க எப்ப பிரிக்கணும்னா, நீங்க என்னைக்கு கலசம் வைக்கிறீங்களோ அன்னைக்கு சேர்த்துதான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். வியாழன் வெள்ளி சனி, வியாழக்கிழமை கலசம் வைக்கிறவங்க சனிக்கிழமை நம்ம பிரிச்சிடணும். அதாவது கலசம் வச்சு 3 அல்லது 5 நம்ம பிரிச்சிடணும். இல்லங்க, நாங்க வரலட்சுமி நோன்பு அன்னைக்குதான் கலசம் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையும் சேர்த்து கணக்குல எடுத்துட்டு வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கலசத்தை பிரிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை எங்களால பிரிக்க முடியலங்க அப்படின்னா 5வது நாளான செவ்வாய்க்கிழமை நம்ம பிரிக்கணும். சரிங்க, நாங்க கலசத்தெல்லாம் பிரிச்சுட்டோம், கலசத்துல உள்ள பொருட்களை என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்கன்னா, கலசத்துக்குள்ள பச்சரிசி போட்டோம் பாத்தீங்களா, அதை எடுத்து சர்க்கரை பொங்கலா செஞ்சு அம்பாளுக்கு நெய்வேத்தியமா வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். கலசத்துக்கு மேல வச்ச தேங்காய் என்ன செய்யணும்னா, சைவ உணவு சமையலுக்கு நம்ம பயன்படுத்தாம சைவ உணவு சமையலுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும். மற்ற ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் என்ன செய்யறதுன்னா, நம்ம அன்றாட உபயோகத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். கலசத்துக்குள்ள போட்ட சில்லறை காசுகளை என்ன பண்ணணும்னா, நம்ம சாமி சம்பந்தமான செலவுகளுக்கு நம்ம பயன்படுத்தணும். அப்புறமா பூஜைக்குன்னு பயன்படுத்தின பூ பூஜை பொருட்கள் மீதி இந்த நோன்பு கயிறு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, கால்நிதி படாத இடங்கள்ல நம்ம போட்டுடணும். இல்ல நீர்நிலைகள் ஊர்ல இருக்கு, எங்க வீட்டுல தோட்டம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீர்நிலைகள்லயும் தோட்டத்திலயும் நம்ம அப்புறப்படுத்திடலாம். நம்ம கையில கட்டி இருக்கிற நோன்பு கயிறையுமே கலசத்தை பிரிக்கும் போதே அதை கலட்டிட்டு அந்த பூஜை பொருட்களோட சேர்த்து நம்ம அப்புறப்படுத்தும் போதே அப்புறப்படுத்திடணும். இந்த வரலட்சுமி நோன்பு இருந்து நம்ம வீட்டுல பூஜை செய்யறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத பாக்கலாம். இளையான செல்வம், நீடித்த புகழ், ஒருத்தவங்க எவ்வளவு வறுமையில இருந்தாலும் அவங்க செல்வ செழிப்போட மாறிடுவாங்களாம். இது அனுபவத்தால ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொருத்தவங்களுமே உணர்ந்துட்டு இருக்காங்க. திருமணமான சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை இருக்கலாம், திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த விரதத்தை இருக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரியே இந்த பிளவுஸ் வீட்டு சாரி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா சாரி 5 பெண்களுக்கு நம்ம கொடுக்கணும். 5 பெண்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பிட்டு சேலை இதெல்லாம் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, திருமண தடை இருந்ததுன்னா திருமண தடை நீங்க சீக்கிரமே திருமணம் நடக்கும். நீங்க என்ன வேண்டீங்களோ, நீங்க என்ன வேண்டி வரலட்சுமி நோன்பு இருந்து பூஜை செய்யறீங்களோ அது அப்படியே நடக்கும். வரலட்சுமியோட அருள் எல்லாருக்குமே பரிபூரணமா கிடைக்கணும்னு நாங்க மனசார வேண்டிக்கிறோம். வரம் தரும் லட்சுமியை நிவேதனம் செய்து ஒவ்வொரு வீட்டிலும் வரவேற்போம்.
பதினாறு வகை செல்வங்களும் உங்க வாழ்க்கையில வேணும்னு நினைச்சீங்கன்னா வரலட்சுமி விரதம் இருங்க, வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களையும் பெறுங்க. வரலட்சுமி பூஜைக்கு நாங்க இப்பதாங்க முதன் முதல்ல கலசம் வச்சு பூஜை செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதல் சந்தேகம் என்னன்னா, எல்லாருமே பொதுவா கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாங்க கர்ப்பமா இருக்கோம், நாங்க வரலட்சுமி பூஜை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கர்ப்பமா இருக்கும் போது தேங்காய் உடைக்க கூடாது, இந்த விஷயம் எல்லாத்துக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். அதனால கலசம் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தேங்காய் உடைக்கிற மாதிரி வரும். அதனால இந்த வருஷம் மட்டும் நீங்க கலசம் வைக்காம, நாங்க வீடியோல அந்த வீடியோல சொன்னது மாதிரி நீங்க கலசம் மட்டும் வைக்காம மத்த விஷயங்கள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மகாலட்சுமியோட திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த கலசத்துக்கு பதிலா வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். தாராளமா நீங்க எல்லாத்தையும் போலவே ஐந்து சுமங்கலி பெண்களுக்கோ இல்ல ஐந்துக்கு மேல ஒரு ஏழோ பதினொன்னோ ஒற்றைப்படையில இருக்கிற மாதிரி நீங்க எத்தனை பேருக்குனாலும் நீங்க பிளவுஸ் பிட்டு மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு எல்லாமே நீங்க தாராளமா கொடுக்கலாம். நம்ம கலசம் மட்டும்தான் வைக்க போறது இல்ல, மற்றபடி நாங்க வீடியோல சொன்ன மாதிரி நீங்க எல்லா விஷயமுமே செய்யலாம். தாம்பூலம் கொடுக்கலாம், நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணலாம், விளக்கு பூஜை பண்ணலாம், குங்குமார்ச்சனை பண்ணலாம், எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். தேங்காய் மட்டும் வச்சு வழிபாடு பண்ணாம மற்ற நீங்க எல்லா விஷயங்களுமே கர்ப்பமா இருக்கவங்க செஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, நாங்க வரலட்சுமி விரதம் வர்ற அன்னைக்கு எங்களுக்கு மாத விடாய் காலமா இருக்கு, ஆனாலும் நாங்க பூஜை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இதே வரலட்சுமி பூஜை மாதிரியே நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய தயாரா இருக்கிறவங்க நல்ல நேரம் பார்த்து நீங்க பூஜை செஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில செய்யுங்க, அப்பதான் நம்ம எந்த வித நல்ல நேரமே பார்க்காம பூஜைய நல்லபடியா முடிக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, கலசம் அமைக்கும் போது நாங்க தண்ணீர் ஊற்றி தான் கலசம் அமைப்போம், நீங்க பச்சரிசி போட்டு கலசம் அமைக்க சொல்றீங்க, கலசத்துக்குள்ள தண்ணீர் ஊற்றி வழிபாடு செஞ்சா நல்லதா அல்லது பச்சரிசி போட்டு வழிபாடு செஞ்சா நல்லதான்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க. தண்ணீர் ஊற்றி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கலசத்துக்குள்ள ஜாதிக்காய் மாசக்காய் ஏலக்காய் இந்த மாதிரி உலர்ந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து கலசம் அமைக்கணும்னு அந்த பதிவுல பாத்திருந்தோம். நம்ம தண்ணீர் ஊற்றி கலசம் அமைச்சோம்னா நம்ம போடக்கூடிய உலர்ந்த பொருட்கள்லாம் தண்ணிக்குள்ள போடுற மாதிரி வரும், நம்ம திருப்பி பிரிக்கும் போது அது கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பொருட்கள் மட்டும் இல்ல, அந்த கலசத்துக்கு மேல வச்ச தேங்காயும் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி கலசத்துக்கு பயன்படுத்துறதா நல்லது. அடுத்த கேள்வி என்னன்னா, வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வழிபாடு முடிச்சிட்டு சுமங்கலி பெண்களுக்கு பிளவுஸ் பிட்லாம் கொடுக்கும் போது அஞ்சு பேருக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. ஐந்து ஐந்து பேருக்கு மேல ஒற்றை படையில இருக்க மாதிரி ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு பதிமூணு பதினஞ்சு இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி ஒற்றை படையில இருக்கிற மாதிரி நீங்க எத்தனை சுமங்கலி பெண்களுக்குனாலும் நீங்க வழிபாடு முடிச்சிட்டு பிளவுஸ் பிட்லாம் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் போது வெறுமனே பிளவுஸ் பிட் மட்டும் கொடுக்க கூடாது, பிளவுஸ் பிட்டோட சேர்த்து மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு குங்குமம் வெற்றிலை பாக்கு கொஞ்சம் பூ பிரசாதம் இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் கொடுக்கணும். கண்ணாடி வளையல் அதோட சேர்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா அதிக விசேஷமா அமையும். நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க, பிளவுஸ் பிட்டோட சேர்த்து நாங்க கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதை நீங்க வாங்கி கொடுக்கலாம். முகம் பார்க்கும் கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம், புது சீப்பு வாங்கி கொடுக்கலாம், கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கலாம், பொட்டு வாங்கி கொடுக்கலாம், தலைக்கு மாட்ட ஹேர் கிளிப்ஸ் பேண்ட் எதுனாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, நாங்க வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வெளியூர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கோங்க, ஆனா நாங்க செய்யணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த இடத்துல இருந்தே நீங்க வரலட்சுமி பூஜையை கடைபிடிக்கலாம். அதுக்குமே முடியாத பட்சத்துல அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க வரலட்சுமி பூஜை செய்யலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, கலசம் எல்லாமே அமைச்சதுக்கு அப்புறமா வீட்டு வாசல்ல இருந்துதான் ஆரத்தி எடுத்து நம்ம அம்பால கட்டாயம் வரவேற்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம படிப்படியா ஒவ்வொரு முறையுமே செஞ்சு அம்பால கலசத்துல எழுந்தருள பண்ணிடுவோம், அதுக்கு பிறகு எதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல அந்த அம்பால தூக்கி கொண்டு போய் ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். ஏற்கனவே நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்கிற கலசத்துக்குள்ள அம்பாள் வந்துடுறாங்க, அதனால நம்ம நிலைவாசலுக்கு வீட்டுக்குள்ள வந்த அம்பால மறுபடியும் எடுத்துட்டு போய் வரவேற்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்குள்ள எழுந்தருள பண்ண அம்பால மறுபடியும் வீட்டு வாசலுக்கு எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது கிடையாது.
அடுத்த கேள்வி என்னன்னா, நாங்க வருஷ வருஷம் தவறாம வரலட்சுமி பூஜைக்கு பூஜை பண்ணிடுவோம், ஆனா இந்த வருஷம் பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்கு, தொடர்ச்சியா பண்ணணுமா, இந்த வருஷம் விட்டுட்டோம்னா மூணு வருஷம் தட்டி போயிருமா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க. கலசம் வைக்காட்டினாலும் பரவாயில்ல, மகாலட்சுமியோட திருவுருவ படம் வச்சாவது நீங்க வழிபாடு நடத்திருங்க. வெளியூர்ல இருக்கிற பட்சத்துல அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க இந்த இதே வரலட்சுமி நோன்ப கடைபிடிக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, அம்மனுக்கு தீப ஆராதனை எப்ப காட்டணும், எப்ப ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்க வரலட்சுமி பூஜை எல்லாமே முடிச்சிட்டு நீங்க தீபாராதனையும் ஆரத்தியும் காட்டலாம். வரலட்சுமி பூஜைக்கு சாப்பிடாம விரதம் இருந்து பூஜைகள் செய்யணுமா, வழிபாடு செய்யணுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வரலட்சுமி பூஜைக்கு சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்ல, நீங்க மன நிறைவா வயிறு நிறைவா சாப்பிட்டுட்டே நீங்க பூஜைகள் செய்யலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, வரலட்சுமி பூஜைக்கு நம்ம மூணு நாளைக்கு பிறகுதான் கலசத்தை பிரிக்கணும் அப்படின்னு நம்ம வீடியோ பதிவுல சொல்லியிருந்தோம். இந்த மூணு நாளுமே என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. கலசத்தை பிரிக்கிற வரை நம்ம வீட்டுல சைவ உணவுகள் மட்டும்தான் பயன்படுத்தணும், அசைவ உணவுகள் கட்டாயம் பயன்படுத்த கூடாது. காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் கலசத்தை பிரிக்கிற வரை விளக்கேற்றி அம்பாளுக்கு தீப ஆராதனை காட்டணும். அந்த மூணு நாளுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன நெய்வேத்தியங்கள் செய்ய முடியுதோ அதை படைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். எதுவுமே செய்ய முடியாத பட்சத்துல காய்ச்சின பசும்பால்ல நாட்டு சர்க்கரை கலந்து வச்சு கூட நீங்க வழிபாடு செய்யலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, நோன்பு கயிறு கட்டுறதுக்குன்னு ஏதாவது ஒரு நேரம் இருக்கா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. நோன்பு கயிறு கட்டும் போது நல்ல நேரமா இருந்தா மட்டும் போதும், நீங்க வரலட்சுமி பூஜை எல்லாமே முடிச்சிட்டு நீங்க தாராளமா உங்க கைகள்ல நோன்பு கயிறை கட்டிக்கலாம். அடுத்ததா, குங்கும அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை என்ன செய்யறது அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. குங்கும அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை ஒரு வெற்றிலையில தான் நம்ம போடணும்னு சொல்லியிருந்தோம். அந்த வெற்றிலையில உள்ள குங்குமத்தை எடுத்து குங்கும சிமிழ்ல சேர்த்து வச்சுக்கோங்க, அது தினசரி பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, என்னோட சொந்தக்காரவங்க அதாவது மாமனார் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, மாமியார் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இந்த வரலட்சுமி பூஜை செய்யலாமா அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. கணவன் வழி உறவுகள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா ஒரு வருடம் நிறைவு பெற்று திதி எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம எந்த விதமான பூஜையுமே செய்யணும். மனைவி வழி உறவுகள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா 30 நாளுக்கு பிறகு நீங்க தாராளமா வரலட்சுமி பூஜை செய்யலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, பெண்களுக்கே சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்கள் வரலட்சுமி பூஜை செய்யலாமா அப்படின்னு நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க. பெண்கள் வீட்டுல இல்லாத பட்சத்துல ஆண்கள் தாராளமா வரலட்சுமி பூஜை செய்யலாம். நாங்க நல்லா வசதியோட இருக்கோங்க, வரலட்சுமி பூஜை எல்லாம் முடிச்சிட்டு சேலை எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. புடவை தாராளமா ஒற்றைப்படையில இருக்க மாதிரி 5, 7, 9, 11 இப்படி போயிட்டே இருக்கும், அந்த ஒற்றைப்படையில இருக்கிற மாதிரி நீங்க எத்தனை பேருக்குனாலும் நீங்க புடவையை எடுத்து கொடுக்கலாம். வெறும் புடவையை மட்டும் கொடுக்க கூடாது, புடவையோட சேர்த்து பிளவுஸ் பிட்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு குங்குமம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் கொடுக்கணும். எந்த ஒரு சுமங்கலி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, வெறும் புடவையை மட்டும் கொடுக்க கூடாது, பிளவுஸ் பிட்டு சேர்த்து தான் கொடுக்கணும். நாங்க கலசத்துக்கு புது புடவை வாங்கி கட்டி இருக்கிறோம், அந்த புடவைய என்ன செய்யறதுன்னு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. கலசத்துக்கு கட்டுன புடவைய நீங்க வருஷ வருஷம் வரலட்சுமி பூஜைக்காகவும் வச்சுக்கலாம். இல்லங்க, நாங்க வருஷ வருஷம் புதுசா எடுக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க எடுத்து அதை உடுத்திக்கலாம். அம்மன் கோயிலுக்கு காப்பு கட்டி இருக்கிறோம், நாங்க வரலட்சுமி பூஜை இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமா வரலட்சுமி நோன்பு இருக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, எங்க வீட்டுல வடகிழக்கு பகுதியில நாங்க அம்பாளை வச்சு வழிபட முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தென்மேற்கு மூலையில கூட நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம். வரலட்சுமி பூஜை முடிச்சிட்டு உடல்நிலை சரியில்லாம இருக்கு, நாங்க தூங்கலாமா அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. ஏகாதசிக்கும் சிவன் ராத்திரிக்கும் மட்டும்தான் நம்ம தூங்காம வழிபாடு செய்யணுமே தவிர இதுக்கு தேவையில்லை, மற்ற எந்த பூஜைக்குமே நம்ம தூங்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த கேள்வி என்னன்னா, கலசத்தை பிரிச்ச உடனே அதுல உள்ள பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம கலசத்துக்கு மேல வச்சிருக்க கூடிய தேங்காய சைவ சமையலுக்கு நம்ம பயன்படுத்தணும், எக்காரணம் கொண்டும் அசைவ சமையலுக்கு பயன்படுத்திட கூடாது. கலசத்துக்குள்ள இருக்கக்கூடிய பச்சரிசிய பத்திரமா எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபட்டுட்டு சாப்பிட்டுக்கோங்க. கலசத்துக்குள்ள நம்ம போட்ட சில்லறை காசுகளை எடுத்து நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது போவோம் இல்லையா, அப்ப போகும்போது தேங்காய் பழங்கள் வாங்குவோம், மாலை பூ வாங்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க.
அடுத்த கேள்வி என்னன்னா, வரலட்சுமி பூஜை நாங்க தொடர்ச்சியா வருஷ வருஷம் பண்ணிட்டு இருந்தோம், இடையில ஒரு 2 வருஷமா விட்டுட்டோம், திரும்பவும் நாங்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. தாராளமா நீங்க திரும்பவும் செய்யலாம். வரலட்சுமி பூஜை முடிஞ்சு கலசத்தை பிரிக்கும் போது, அதாவது 3வது நாள் அல்லது 5வது நாள், நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் கலசத்தை பிரிக்கணும். அடுத்த கேள்வி என்னன்னா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கோங்க, நாங்க வரலட்சுமி பூஜை செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, தாராளமா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாருனாலும் இந்த வரலட்சுமி பூஜையை செய்யலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வரலட்சுமி பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த பூஜை நம்ம வீட்டுல செய்யறதா இருந்தாலும் சரி, கட்டாயமா பெண்கள் நைட்டியோ ஆண்கள் லுங்கியோ கட்டிட்டு செய்யாதீங்க. எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே ஒரு நல்ல புடவைய கட்டிக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சு, மகாலட்சுமியோட அம்சமா இருந்து செய்யுங்க. நம்ம நைட்டி போட்டுக்கிட்டோ அல்லது லுங்கி கட்டிக்கிட்டோ செய்யும் போது நம்ம செய்யறதுனால எந்த வித பலனுமே கிடைக்காது. அதனால எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே மகாலட்சுமியோட அம்சமா இருந்து செய்யுங்க. அதே மாதிரி பூஜை செய்யும் போது தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு தயவு செய்து செய்யாதீங்க. கைகள் நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா எங்ககிட்ட நிறைய தங்க வளையல் இருக்குங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்ககிட்ட என்ன வளையல் இருக்கோ அதை கை நிறைய போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகளை போட்டுக்கிட்டு தலையில 2 கன்னியாச்சும் பூ வச்சுக்கோங்க. வச்சு நீங்க மனசார சந்தோஷமா அந்த பூஜைய பண்ணுங்க. இன்னொன்னு, என் வாழ்க்கையில அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம் என்னன்னா, நீங்க வரலட்சுமி பூஜை செய்யும் போது மஞ்சள் நிறம், பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறத்துல புடவை கட்டிட்டு பண்ணுங்க. ஏன் மற்ற நிறத்துல எல்லாம் கட்டிட்டு நம்ம பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, மஞ்சள் பச்சை அல்லது சிவப்புல கட்டிட்டு பண்றவங்களுக்கு அதிக விசேஷமா இருக்கும். கருப்பு இல்லாத உடைய அணிகிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. வரலட்சுமி நோன்பு பற்றிய சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நம்புறேன். இன்னுமே சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உடனே ஆன்சர் பண்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.